வணக்கம். தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் வந்து ரொம்பவே கொடூரமாக இருக்குது. ஸோ மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து வருகின்ற 27 மற்றும் 28 தேதிகளில் வந்து மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக பார்த்தீங்கன்னா வானிலைமை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வானிலைமை என்னென்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது மாதிரி வானிலை பற்றின முக்கியமான அப்டேட்டும் தமிழக சரிக்கிற அறிவிப்புகளை அடுத்த செகண்டே துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வாட்டி வதைக்கும் வெயில், குளிர்விக்கு வருகிறது மழை, வானிலை மையம் சொன்ன குட் நியூஸ். தமிழ்நாட்டில் வரும் 27 மற்றும் 28 தேதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 26 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், வரும் 27 மற்றும் 28 தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கடந்த ஒரு வார காலமாக வழக்கத்தை விட அதிகமான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை 8 மணி வரை மூடுபனி நிலவியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகினர். இதனால் முகப்பு விளக்கு எரியவிட்டபடி வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சென்னை போலவே பிற மாவட்டங்களிலும் அதிகாலையில் கடும் பனி நிலவி வருகிறது. இதற்கிடையே அடுத்து வரும் சில தினங்களுக்கு பனிமூட்டம் தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் வரும் நாட்களில் இதே போன்ற சூழல் தான் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காலை மற்றும் மதிய வேளையில் வெப்பநிலையானது 2-3 டிகிரி அதிகமாக இருக்கும் என்பதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. வெயிலில் செல்லும் மக்கள் கவனத்துடன் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வருகின்ற 27 மற்றும் 28 தேதிகளில் வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக வந்து வானிலை மையம் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி வானிலை பற்றின முக்கியமான அப்டேட்டும் தமிழக சரிக்கிற அறிவிப்புகளை அடுத்த செகண்டே தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.